நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். இன்னைக்கு நம்மளுடைய வரவேற்பறையில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, இவர் ஒரு கலை வாரிசு அப்படின்னே சொல்லலாங்க. ஆமாங்க, தமிழ் திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்திய திரு வின்சென்ட் அசோகன் அவர்களை தான் இன்னைக்கு நம்மளுடைய வரவேற்பறையில் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் வந்து ஒரு ஸ்டார் கிட். இவருடைய அப்பா அசோகன் அவர்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவே மறக்க முடியாதுன்னு சொல்லாங்க. பிகாஸ் ஒரு பெஸ்ட் வில்லன் அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் ஒரு பெஸ்ட்டான சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவரை தான் சொல்லணும். அண்ட் இவர் வந்து என்னதான் ஒரு சினி பேக்ரவுண்டோட நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை கிரியேட் பண்ணி நிறைய வெற்றி படங்களில் வில்லனாக நடிச்சிட்ருக்காரு. அவர் தான் வின்சென்ட் அசோகன் அவர்கள். அவரை தான் இன்றைக்கி நம்ம வரவேற்பு நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வணக்கம். அதாவது சினிமாவில் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்து அப்படின்னு கேட்க முடியாது, பிகாஸ் அது உங்கள் பிளட்டோட கலந்த விஷயம். ஸோ சின்ன வயசில் படிக்கும் போதே நான் ஆக்டராக தான் வரணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் கேட்குறேன். அதாவது முதல்ல நடிகரோட பையனாக இருக்கிறதுனால எனக்கு நடிப்பு வரணுங்கிறது இல்லை. பட் பொதுவாகவே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஸ்கூலுன்றது ஒரு 9th 10th அந்த டைம்லேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது நடிக்கணுங்கிறது. ஒரு காலேஜ் டைம், அப்புறம் காலேஜ்லலாம் கூட நான் ட்ராமாலாம் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஏன்னா பேசிக்லி நான் ரொம்ப வெரி ஷை பர்சன் ஆஸ் அ பர்சன். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு தேடியும் நான் போகலை. அப்பா இருக்கும்பொழுது வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க நடிக்கிறதுக்காக. அப்போ நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன், படிச்சுக்கிட்டு இருந்ததுனால இவர் என்ன பண்ணிட்டாரு, படிக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவும் அதுக்கு வந்து என்டர்டெயினே பண்ணலை. தென் அப்பாவுக்கு அப்புறமா நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததும் ட்ரை பண்ணேன், வேலை செய்கிறதுக்கும் ட்ரை பண்ணேன். பட் அதுவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. தென் ஸ்டார்டட் ஆக்டிங். அப்படி தான் நடிப்பு வந்தது. இன்ட்ரெஸ்ட் தான் பேசிக்காக. நான் வந்து முறைப்படி நடிப்புலாம் எதுவும் போய் வேறு ஒரு இடத்துல கற்றுக்கல. பட் நீங்கள் வந்து ஒரு வில்லனாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வில்லனாக நடிக்கணும்னா என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பயங்கர பாடி பில்டராக இருக்கணும், நல்ல வெல் பில்டாக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வில்லன் பார்த்தா அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் பர்டிகுலராக என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வில்லன் குவாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் தான். அது டெஃபினட்டாக அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு க்ரைட்டீரியான்னு சொல்லலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு நீங்கள் சொல்கிறாப்புல அவன் வந்து ஃபிசிக்கலாக அந்த மாதிரி ஒரு ஒரு இம்போசிங் ஃபிகர்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அண்ட் அடுத்தது வந்து நம்முடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சு தான். அண்ட் சோஃபார் எனக்கு அது ஓரளவுக்கு சூட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கோயிங் வித் தட். உங்களுக்கு என்ட்ரி எப்படி சார் கிடைச்சி ஃபஸ்ட்டு மீடியாவுக்குள்ள? முதல்ல நான் ஃபஸ்ட்டு நான் நடிக்க ஆரம்பித்தது 2000ல் ஒரு டிவி சீரியல் தான் பண்ணேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணார். அதில் ஒரு கதை, அதாவது ஒரு 2 எபிசோடு நினைக்கிறேன் அந்த ஒரு கதை, அதில் நான் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் அது ஒரு எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட டெஸ்ட், அது எனக்கு சரியாக வருதா வரலையா அப்படிங்கிறது. ஏன்னா அது பை தட் டைம் நிறைய பேர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வர்றது, இந்த கூத்துப்பட்டையிலேருந்து படிச்சுட்டு வந்தவங்க, அந்த மாதிரி நடிப்பு பயிற்சி பெற்றுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருந்ததுனால நம்ம இதை செஞ்சு பார்த்தா என்னங்கிறதுல ஒரு டெஸ்ட் மாதிரி தான் எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன். தென் 2004ல் வந்து ஏயில் நடிக்கிறதுக்கு ஒரு ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த வில்லனுக்கு வந்து ஒரு ஆள் தேடிட்டு இருந்தாங்க அந்த கேரக்டருக்கு. எனக்கு சரத் அண்ணன் வந்து புரட்சி திலகம் அவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இருந்தது அந்த டைமில், ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். ஸோ அதனால் நான் என்னுடைய இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குங்கிறத அவருக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது என்ன பண்ணார், ஏயில் வந்து ஒரு கேரக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டேரக்டரை போய் பாருங்கள், ஏ வெங்கடேஷ் சாரை போய் பாருங்கள் அப்படின்னாரு. போனேன். போனப்போ ஒரு ஆடிஷனும் அவர் வச்சார், டேரக்டர் வச்சார். அப்போ ஆடிஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது எப்படின்ட்டு. அப்போது டேரக்டர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து ஒரு நடிகர் அசோகனோட சன்னுங்கிறதுனால நான் உங்களை செலக்ட் பண்ணுவேன்னு நினைக்க வேண்டாம், நீங்கள் வந்து உங்களுடைய எஃபர்ட் இருக்கணும் அதில் அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். ஏன்னா நம்மளுடைய திறமைக்கு நம்மளுடைய முயற்சிக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம்ன்றதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் பண்ணிட்டு வந்தேன். அன்றைக்கே ஒரு 2-3 பேரெல்லாம் ஆடிஷன் பண்ணார். தென்
என்னாச்சு ஒரு பதிலே இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, சரி நம்ம சரியாக பண்ணலை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். தென் அவருடைய மறுபடியும் கூப்பிட்டுருந்தார், என்னை வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னார். ஒரு லொக்கேஷன் ஏ ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் போனேன், போனப்போ என்ன சொன்னார், ஒன்றும் இல்லை ஓகே நீங்கள் பண்ணது ஓகே, ஆனால் வந்து அப்பியரன்ஸ் தான் எனக்கு சரியாக சூட் ஆகலை அந்த கேரக்டருக்கு, ஏன்னா அது வந்து ஒரு பழனியில் உள்ள ஒரு ரவுடி கேரக்டர், உங்களுக்கு அது சூட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணார், என்னடா அது இப்படி ஆயிடுச்சு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா மேக்கப் டெஸ்ட் பண்ணார். மேக்கப் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஹி வாஸ் சேயிங் ஓகே வீல் ட்ரை இட் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரோல் ஆரம்பித்தது. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். அண்ட் ஸ்டார் கிட்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சார். ஸோ அப்பா வந்து ஒரு சிறந்த வில்லன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டார் கிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து சில ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய சில டைம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண சில டிஃபிகல்ட்டிஸ் சொல்லுங்கள். அதாவதுங்க நான் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அதனுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சிச்சு. முதல்லே வந்து நடிக்க வரது வரும்பொழுது நடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன சொல்லுவானுங்க, நீ மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஒரு வேறு இடத்துல ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறமோ இல்லை சொந்தமாக ஏதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம தான் அதுக்கு முதலாளியோ இல்லை ஒரு ஒரு பர்டிகுலர் செட் ஒர்க்காக இருக்கும். ஆனால் சினிமாங்கிறது அப்படி இல்லை, உன்னால் அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணேன், ஸோ தட் இஸ் சம்திங் விச் என் மனசுக்குள்ளே அது எப்போதுமே இருக்கும். நம்ம ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது. ஸோ நிறைய இடங்களில் வந்து நான் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் நடந்துப்பேன். ஸோ அது ஒரு 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 விதத்தில் தட் இஸ் அ பெனிஃபிட்ஸ் அண்ட் சார் நெகட்டிவ் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் நான் என்னுடைய ஐடியாஸ் சில சமயத்தில் நான் சொல்ல மாட்டேன். பெனிஃபிட்ஸ்னு சொல்ல போனீங்கன்னா டெஃபினட்டாக அவருடைய பேருன்னு போது நிறைய யாரை வேணாலும் நான் மீட் பண்ணலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், டெஃபினட்டாக அந்த மரியாதை இருக்குது, மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது, அப்பாவனால் கிடைக்கிறது அது டெஃபினெட்லி. அது மட்டும் இல்லை இது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. இப்போ நான் ஒருத்தரை போய் பார்க்கணும், ஒரு டைரக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னா உடனே இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் இவருடைய சன்னுன்னு சொல்லி நான் அவரை பார்க்குறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா. பட் அதுக்கு மேலே நான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். அது என்னவோ எனக்கு வந்து நம்மளுடைய திறமைக்கு நம்மளுடைய எஃபர்ட்டுக்கு அவங்க மதிப்பு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அது வந்து பெனிஃபிட் இஸ் ரீச்சிங் பீப்புள், இன்னொன்று வந்து இதுவும் இருக்குது, இந்த சைட்லேயும் இருக்குது, நம்ம பார்த்து தான் நடந்துக்கணும். அப்பாவை பொறுத்த வரைக்கும் வில்லன் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட முடியாது, குணச்சி ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் நல்ல காம்பியன் டூ. ஸோ நீங்கள் என்னென்ன ஃபர்தராக நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கேரக்டர்? அதாவது எனக்கு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்றது ஆசை தான். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சண்டை மாறுதம்ல ஒரு கேரக்டர் ரோல் அது. ஸோ அதுலேருந்து அப்படி அடுத்தது கேரக்டர் ரோல்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு வில்லன் ரோல்ஸ்லேருந்து அந்த ஒரு இது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து காமெடி இஸ் மை நெக்ஸ்ட் ட்ரை. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு கதை, அதுக்கு ஏற்றாப்புல எனக்கு சூட் ஆகணும் அந்த மாதிரி அந்த ரோலு ப்ளஸ் அதுக்கு வர டயலாக். ஏன்னா காமெடிங்கிறது நிறைய விதத்தில் நம்ம பிரித்து சொல்லலாம். ஏன்னா ஒன்று டயலாக் காமெடி, இன்னொன்று சிச்சுவேஷன் பேஸ்ட், இன்னொன்று பாடி லாங்குவேஜை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி எது நமக்கு சூட் ஆகுங்கிறத பார்த்துட்டு பண்ணணுன்னு இருக்கேன். பட் ஐ ரியலி வாண்ட் டு ட்ரை எல்லா ரோல்ஸும் ட்ரை பண்ணுங்கிறதா என்னுடைய கோல். சார் ஒன் பிளேன் க்வெஸ்சன்னா, இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க சினிமாவில், பட் ஆனால் ஒரு படம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அவங்களை காண்றதில்ல, அந்த ஒரு கிராப் அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. ஸோ ஒரு ஆக்டராக வந்து கன்சிஸ்டண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், சொல்லப்போனால் வந்து மார்க்கெட்டில் நம்ம பேர் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங். என்னென்னா இப்போதைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா கதைக்கு ஏற்றாப்புல தான் வந்து ஆக்டர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன ஆயிடுது, ஏற்கனவே நடித்தவங்களோ இல்லை ட்ரெயின்டாக இருக்கிற ஆக்டர்ஸ் ஃபீல்டில் ஏற்கனவே இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வந்து சரியான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்ம இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்து ஒரு வேறு ஒரு படத்துக்காக தாடி வேணும், லாங் ஹேராக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. முந்திலாம் எப்படின்னா உங்களுக்கு உடனே ஒரு தாடியை ஒட்டிடுவோம், விக்கு வச்சுப்போம்,
வச்சுக்கிட்டு நடிப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து தாடி இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும், எல்லாமே அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறதுனால டெஃபினட்டாக இப்போ என்னால் செய்ய முடியாது. ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்கள் அப்படின்னு தேட போய் ஏன் இதுக்கு நியூ ஃபேஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருதே தவிர, ஸோ இதில் வந்து சஸ்டெயின் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் பியூர்லி ஆன் நெட்ஒர்க்கிங் தான் சொல்லுவேன். என்ன இப்போ இருக்கிறதுல அதான் நமக்கு வந்து ஒரு டைரக்டர்ஸோட பழக்கமோ இல்லை அந்த மாதிரி சர்க்குலேஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். பட் ஈவன் தென் அது வந்து ஒரு சரியாக சொல்ல முடியாத ஒரு ஒரு பொசிஷனில் இருக்குது. அதனால தான் இப்போ இப்போ நாலாம் கூட என்ன பண்ணுவேன், இப்போ தமிழ் படங்கிறது இல்லாமல் மற்ற லாங்குவேஜஸையும் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நவ் இட்ஸ் ஓப்பன் ஃபார் மற்ற லாங்குவேஜ் ஆக்டர்ஸ் எப்படி இங்கே வந்து நடிக்கிறாங்களோ தமிழ் படங்களில் நடிக்கிறாங்களோ அதே போல் தான் இருக்குது. ஸோ எனக்கு கிளியர் கட் ஆன்சர் எனக்கு கொடுக்க முடியல, பட் இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். அதாவது புரட்சி தலைவர் அப்பா அசோகன், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வில்லன் ரோல், பிஹைண்ட் த கேமரா ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததாக சொல்லுவாங்க. ஸோ அந்த நட்பு எப்படி இருந்தது? அதாவது இவங்க ரெண்டு பேருடைய நட்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் அப்பா நடிக்க வந்து வர்றதுக்கு முன்னாடி இவர் தலைவர் வந்து ஒரு பாப்புலர் ஸ்டார். ஸோ இவர் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பல படங்களில் பண்ணிகிட்டு இருந்தார், சின்ன சின்ன ரோல் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இவர் படிப்படியாக தான் அப்பாவோடைய வளர்ச்சி. அப்போது இவர் புரட்சி தலைவர் படத்தில் நடிக்க ஆரம்பித்த டைம் அந்த டைம்லேயே வந்து இவர் அவருடைய ரசிகராகவும் இருந்தார். ஸோ போக போக என்னாச்சு, அவர் கூட நிறைய படங்கள் பண்ணி அந்த படங்களும் நல்ல வெற்றி படங்களாக அமைஞ்சது ஒரு காரணம். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதே போல் இவங்க ரெண்டு பேரும் நிறையா அந்த பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருந்தது. இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் இல்லாமல் எங்களுடைய ரெண்டு குடும்பத்துக்கும் இருந்தது. அதாவது எங்கள் ஃபேமிலிக்கும் சரி, அவங்க தோட்டத்துக்கும் நான் சின்ன வயசில் நிறைய தடவை போயிருக்கேன் வீக்கெண்ட்ஸ் போகிற மாதிரி. ஏன்னா இப்போது நாங்கள் இருந்தது கோடம்பாக்கம், அது ராமாபுரங்கிறது உங்களுக்கு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அப்போது, இப்போ சிட்டி ஆயிடுச்சு அது. அப்போது அதனால் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்பெஷல்னு நான் சொல்ல காரணம் என்னென்னா, தான் ரசித்து பார்த்த ஒரு ரசிக்கிற ஒரு ஒரு நடிகர், அவரை வச்சே படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. அதுதான் நேற்றின்ற நாளைன்ற ஒரு படமாக வந்தது. ஐ மஸ்ட் சே, அதாவது நிறைய பொதுவாகவே வந்து நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பேச்சு என்னென்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த படத்தினால. பட் என்ன கேட்டிங்கன்னா அப்படி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படம் ஆரம்பித்த ஒரு காலகட்டமும் அந்த தருணமும் அந்த மாதிரி 69 or 70 இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்தது 72 நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சு, நிறைய அரசியல் காரணத்தினாலையும் இவரால் வந்து சரியாக நடிப்பில் கவனம் செலுத்த முடியும். நான் இவர் தலைவரை பற்றி சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அதனால தான் படம் டிலே ஆச்சு. ஸோ இது வந்து எல்லோரும் வந்து அவங்களுடைய இன்னும் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ரெண்டு பேரும் அப்படி ஒரு கிட்டத்தட்ட 1974 தான் ரிலீஸ் ஆச்சு, ஒரு 4 ஆச்சு படம் முடியறதுக்கு. பட் தட் வாஸ் எ திங். ஏன்னா இவர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட படம் எடுத்து முடிச்சுட்டு அப்பா வந்து 82 தான் இறந்து போனார். டில் திஸ் லாஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ தேவர் வெரி ஸ்பெஷல் அண்ட் தட் வே. சார், அப்பாட்ட இருந்து நீங்கள் பர்சனலாக சில விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, இல்லை அப்பா உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க? அதில் முதல்ல அவர் எப்போதுமே இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தது வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் வந்து ஒரு பிஏ கிராஜுவேட், செயின்ட் ஜோசப் ட்ரிச்சியில் படித்தார், அண்ட் தமிழ்லலாம் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, மேடை பேச்சில் பேச்சிலலாம் நிறைய ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணுவார், இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா நல்லா படிக்கணும், படித்து முடிச்சு நீ என்ன வேணால் பண்ணுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது அவர் அந்தளவுக்கு என் மண்டைக்குள்ளே ட்ரில் பண்ணதுனால அவருக்கு அப்புறமா கூட நான் போய் அந்த இன்ஜினியரிங் முடித்ததே அவருடைய ஒரு விஷயம் தான். என்னுடைய நான் படிக்கணும்ன்ட்டு எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்ன்றது எனக்கு ஆசை இல்லை. தென் அடுத்ததாக வந்து உடற்பயிற்சி.
அவர் எக்ஸசைஸ் பண்ணி நான் சின்ன பையனாக இருக்கும்போது வேடிக்கை பார்த்துருக்கேன். அவர் கூட போய் வெயிட்ஸ் பண்ணுவார், டம்பிள்ஸ் அது இதுன்னு எதாவது தூக்கி உருட்டிக்கிட்டு இருப்பேன். பட் ஜென்ரலாகவே வந்து அவர்கிட்டருந்து வந்தது தான் அந்த இன்ட்ரெஸ்ட். தென் முக்கியமான ஒரு விஷயம் வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப தன்மையாக நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா எனக்கு வந்து முன்கோபம் ஜாஸ்தி. ஸோ எதுக்கெடுத்தாலும் போய் ஏதாவது பேசிடுவேன், இல்லை அதிகமாக சண்டை போட்டுருவேன். ஐயோ, அப்போ நாங்கள் அளவோட க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு சண்டை வந்துடும், அந்த மாதிரிலாம் இருப்பேன். அதனால் இவர் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டிராத அள்ள முடியாதுன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதில் அதிகமாக எனக்கு அவர் பேசினது எப்போன்னா, அவருக்கு செகண்ட் ஹார்ட் அட்டாக் வந்தது 1982 ஜூன், ஜூன் ஜூலை. அப்போ தான் இவர் விஜய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அப்போ என்ன பண்ணுவார், ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு என்னென்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு நான் நேராக அவரை பார்க்க போயிடணும். ஸோ அதனால் நேராக என்னை பிக்கப் கார் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிடும். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-7.5 மணி மட்டும் அவர் கூட தான் நான் உட்காந்துட்ருக்கணும். ஏதாவது என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி எனக்கு பாதி நேரம் பயங்கரமாக போர் அடிக்கும். எனக்கு என்னென்னா விளையாடுற டைம் போயிடுச்சு, இவர் என்ன தினமும் விட மாட்டேங்கிறாருன்னு இருக்கும். ஆனால் அவருக்கு அப்புறமா வந்து நான் உட்காந்து யோசித்து பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் எனக்கு எதெல்லாம் என் மனசில் பதிஞ்சதோ அதை நான் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எனக்கு வந்து என்னென்னா, நிறைய பேர் உதாரணம் காட்டி சொல்லுவார். குறிப்பாக சொல்லப்போனால் ஏவிஎம் சரவணன் சார், அவர் பாரு எவ்வளோ பெரிய மனிதர் இருந்தாலும் எவ்வளோ தன்மையாக நடந்துக்கிறார் பாரு எல்லார்ட்டையும் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அவர் கொடுத்த அந்த அறிவுரைகள், அவர் அப்போ நான் அவர்கிட்ட பேசினது, அப்பார்ட் ஃப்ரம் படிக்கிறத இல்லாமல் பொதுவாக வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பழகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வந்து அடுத்ததாக ஹீரோவாக சான்ஸ் கிடைக்கணுட்டு எங்களுக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ் நாங்கள் சொல்லி. தேங்க்யூ வெரி மச். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுனா உங்கள் ரெண்டு பேரையும் கூட டின்னர் இல்லை லஞ்ச் போகலாம். நம்ம கை கை கொடுங்க சார், கை கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இவ்வளோ நேரம் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, எனக்கும் வந்து இவங்க கூட பேசி என்னுடைய ஐடியாஸ் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்னைக்கு வின்சென்ட் அசோகன் சார்கிட்ட நிறைய விஷயங்கள் அவருடைய லைஃப் சம்மந்தமாகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்ன பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய சொன்னார். மற்றொரு வரவேற்பு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். வணக்கம்.